ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஒரு புது குழந்தைக்கு தேவையான அஞ்சு பொருள் பார்க்க அஞ்சு பொருட்கள் பார்க்க போகிறோம் அது என்னென்னு நம்ம இந்த வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட் ஐட்டம் வந்து ஸ்வாடல் பிளாங்கெட்ஸ் இல்லைனா முஸ்லன் க்ளாத்துன்னு சொல்லுவாங்க இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா காட்டன் மாதிரி இருக்காது இது முஸ்லன் துணின்னு இப்போ அமேசான் ஃபஸ்ட் க்ரை எல்லா வெப்சைட்ஸ்லேயும் உங்களுக்கு கிடைக்கிது இது கொஞ்சம் ரஃபாக இருக்கும் நீங்கள் வாஷ் பண்ண பண்ண தான் நல்லா ஆகும் இது நேச்சுரலாகவே குழந்தைக்கு வந்து ஒரு எக்ஸ்ஃபோலியேஷன் மாதிரி இருக்கும் இதை வச்சு நல்லா டைட்டாக நீங்கள் ஸ்வாடல் பண்ணிங்கன்னா உங்கள் குழந்தை வந்து ஃபஸ்ட் த்ரீ மந்த்ஸ்க்கு நல்லா சேஃபாக தூங்கும் ஹூம்பில் இருக்க மாதிரி ஒரு ஃபீலிங் வரும் இது உங்களுக்கு எல்லா மார்க்கெட்லேயுமே இப்போ கிடைக்கிது இந்த முஸ்லிம் துணிங்கிறது இது காட்டனோட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இது வந்து வந்து ரொம்ப அவசியமான ஒன்று ஃபஸ்ட் த்ரீ மந்த்ஸ்க்கு உங்களுக்கு ஸ்வார்டிங் டெக்னிக் கூட நான் டிஸ்கிரிப்ஷனில் ஒரு வீடியோவாக போடுறேன் நான் இந்த மாதிரி துணியும் வச்சுருக்கேன் இது வந்து கொஞ்சம் திக்காக இருக்கும் இது நைட்டில் எல்லாம் ஸ்வால் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இது மாதிரியும் நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம் இது ஒரு நார்மல் வந்து காட்டன் இது இது நிறைய விஷயத்துக்கு உங்களுக்கு யூஸ் ஆகும் இப்போ நீங்கள் டவலாகவும் அந்த யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப மெல்லிஸாக வந்து நியூ பார்னுக்கு துடைக்கிறதுக்கு அந்த மாதிரி விஷயத்துக்கு இந்த மாதிரி காட்டன் ஸ்கொயர் துணி மாதிரி இப்போ கிடைக்கிது இது மோர் அண்ட் மோர் நீங்கள் ஆர்கானிக் காட்டனாக இருந்தால் இன்னும் நல்லது அப்படி இல்லைன்னா ஜஸ்ட் ஒரு நல்ல காட்டன் துணி திக்கான துணி வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம் ஆனால் இது வந்து நைட்டில் யூஸ் பண்ணுங்கள் இந்த மாதிரி தின்னான மஸ்லின் துணி வந்து நீங்கள் சுவாயில் பண்ணி வச்சிங்கன்னா குழந்தைக்கு ஒரு சேஃபான இதுவும் கிடைக்கும் அட் த சேம் டைம் வந்துட்டு அதால் நல்லா தூங்க முடியும் ஸோ இது வந்து ரொம்ப எசென்ஷியலான ஒன்று இதை பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு கொஞ்சம் சொர சொரப்பாக இருக்கும் அது வந்து ஆக்சுவலாக அதோடய ஸ்கின் குழந்தையோட ஸ்கின்னுக்கு வந்து நல்ல எக்ஸ்போலியேஷன் அந்த மாதிரி பெனிஃபிட்ஸ் இருக்குது அதுக்கப்புறம் வந்துட்டு இது நீங்கள் நல்லா துவைக்க துவய்க்க ரொம்ப சாஃப்டாகவும் ஆகிடும் இது வந்து உங்களுக்கு ரொம்ப எசென்ஷியலான ஒரு பொருள் புது குழந்தை இருக்கிற வீட்டில் ஸோ ஃபஸ்ட் ஒன் வந்து ஸ்பாட் கிளாத் ஒரு மஸ்லின் துணி இது பார்த்திங்கன்னா இது வந்து உங்களுக்கு டயப்பர் சேஞ்ச் பண்ணுறதுக்கான ஒரு சேஞ்ச் டேபிள் மேட்ரஸ் இல்லைனா ஒரு வந்து ஒரு ஃபுல்லி வாட்டர் ப்ரூஃபான ஒரு ஏரியா மாதிரி இதை நீங்கள் வந்துட்டு நீங்கள் பெட்டிலெலாம் சேஞ்ச் பண்ணுறதோட தனியாக ஒரு இடம் மாதிரி செட் பண்ணிங்கன்னால் குழந்தைக்கிறது ரொம்ப ஹைஜீனிக்காக இருக்கும் இது ஃபுல்லி வாட்டர் ப்ரூஃபான ஒரு கிளாத்து இது அமேசான் ஃபர்ஸ்ட் க்ரையில் நீங்கள் வாங்குறதுக்கு பாருங்கள் இது வந்துட்டு உங்களுக்கு குழந்தைக்கு டைப்பர் சேஞ்ச் பண்ணுறப்போ ஈரம் பட்டால் கூட டக்குன்னு குழந்தைக்கு ட்ரெஸ்லலாம் ஏறாது உங்களுக்கு இது மாதிரி மேட்ரஸ் கிடைக்கலனா கூட நீங்கள் தனியாக ஒரு இடம் மாதிரி செட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா குழந்தைக்கு அது ரொம்ப ஹைஜீனிக்காக இருக்கும் நீங்கள் வாஷ் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் பெட்ஷீட் டவல் எல்லாமே பெட் மேலே இல்லைன்னா தரையில் போட்டு சேஞ்ச் பண்ணுறதோட இது மாதிரி ஒன்று வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்த ஐட்டம் பார்த்தீங்கன்னா இது குழந்தைக்கு தேவையான ஃபுல் ஸ்லீவ் க்ளாத்ஸ் அண்ட் ஹேட் அந்த மாதிரியான விஷயங்கள் இப்போ வந்துட்டு ஃபஸ்ட்டு சொல்லுவாங்க பிறந்தோடனே இப்போ எந்த வெதருக்கு நீங்கள் சம்மராக இருந்தால் காட்டனில் போடணும் அது அது மாதிரி சொல்லுவாங்க அது ஃபுல்லாக தாங்க ஆனால் இந்த மாதிரி துணி வந்து ஒன்று ரெண்டு வாங்கி வச்சுக்கோங்க அது எந்த வெதராக இருந்தாலும் ஃபஸ்ட்டு டூ த்ரீ டேஸ் பிறந்தோடனே குழந்தைக்கு ரொம்ப குளிர் அதிகமாக இருக்கும் அதனால் இந்த மாதிரி ஒரு ஃபுல் ஸ்லீவ் வன்சி அப்படி இல்லைனா ஃபுல்லாக கவர் பண்ணுற மாதிரி ஒரு ட்ரெஸ் அப்புறம் ஒரு ஹேட்டும் வாங்கி கண்டிப்பாக அவங்க ஹாஸ்பிட்டல் பேக் இல்லைனா வந்து டெலிவரி ஆனோன்னு வாங்கி வச்சுக்கோங்க அந்த ஃபஸ்ட் டூ த்ரீ டேஸ் நீங்கள் ஹாஸ்பிட்டலில் இருந்தால் கூட ஏசியில் இருந்தால் கூட இந்த மாதிரி போற்றி நல்லா ஸ்வாரில் பண்ணி வச்சிங்கன்னா குழந்தை நல்லா தூங்கும் பிறந்த உடனே அதுக்கப்புறம் வேணால் நீங்கள் வீட்டுக்கு வந்த அப்புறம் வெதருக்கு ஏற்ற மாதிரி மாற்றிகிட்டு ஐட்டம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டம்மி பேசிஃபயர் இல்லைனா நிற்பதுன்னு சொல்லுவாங்க இது நிறைய பேருக்கு வந்து பிடிக்காத ஒரு விஷயம் இது ஆக்சுவலாக ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயங்க இப்போ வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் வந்து இது ரொம்ப சேஃபாகவும் சொல்கிறாங்க இதில் வந்து சில பேர் தேன்லாம் இருக்கும் அப்படின்னு நம்ம ஊரில் சொல்லுவாங்க அதெல்லாம் எதுவுமே இப்போ இருக்கிறது இல்லை நீங்கள் ஏஜுக்கு ஏற்ற மாதிரி இது மாதிரி ஒரு டம்மி பேசிஃபயர் வச்சுக்கோங்க குழந்த ரொம்ப அழுகிற டைமில் இது கொடுத்தீங்கன்னா அது கொஞ்சம் காமாக இருக்கும் அதுக்கப்புறம் கூட நீங்கள் எயிட் ஆர் நைன் மந்த்ஸில் இது நிறுத்துறது ரொம்ப ரொம்ப ஈஸிங்க ஸோ அது வந்து அடிக்ட் ஆகிடும் அந்த மாதிரி பயம் உங்களுக்கு எதுவும் தேவையில்லை இது நிறைய பிராண்ட்ஸில் கிடைக்கிற ஒரு ரொம்ப யூஸ்ஃபுல்லான பொருள் இது அடுத்த கடைசி ஐட்டம் வந்து உங்களுக்கு ஃபீடிங் பில்லோ இல்லைனா சப்போர்ட் இந்த மாதிரி ஒரு யூ ஷேப் பில்லோ வந்து கண்டிப்பாக அவசியங்க நீங்கள் நார்மல் பில்லோ வச்சுட்டு உட்காந்துட்டு நீங்கள் இப்போ பால் கொடுக்கறது ஃபீட் பண்ணுறப்போ உங்களுக்கு அந்த சப்போர்ட் இருக்காது இந்த மாதிரி ஒரு யூ ஷேப் இருந்தால் உங்கள் உங்களுக்கு வந்து நல்லா பேக்குக்கும் சப்போர்ட் வரும் அட் த சேம் டைம் குழந்தைக்கும் உங்களுக்கு வந்து ஹைட் வரும் இந்த மாதிரி ஒரு யூ ஷேப் பில்லோ இல்லை ஃபீடிங் பில்லோன்னு உங்களுக்கு அமேசான் ஃபர்ஸ்ட் க்ரை இல்லை எந்த பேபி ஸ்டோரியிலுமே உங்களுக்கு கிடைக்கிது இதனால சாஃப்டாகவும் இருக்கிறதுனால குழந்தைய நீங்கள் வச்சுட்டு ஃபீட் பண்ணுறப்போ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு பொருள் இது வந்துட்டு நீங்கள் மிஸ் பண்ணாதீங்க நீங்கள் நார்மலாக வச்சு தலைகாணி மேலே வேலை வச்சு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பேக்கு பெயின் இல்லைன்னா ஷோல்டர் பெயின் ரொம்ப வரும் அதனால உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் தான் அதிகமாகும் ஸோ இந்த மாதிரி ஒரு சப்போர்ட் வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் சோஃபாலையோ இல்லை பெட்லேயோ வச்சு ஃபீட் பண்ணுறப்போ ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஸோ இது வந்து மிஷின்லேயும் நீங்கள் ஈஸியாக வாஷ் பண்ணலாம் இந்த கவர்லாம் எடுத்துகிட்டு ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபீடிங் பில்லோ உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு எசென்ஷியல் ஐட்டம் புது குழந்தை பிறந்தா